கொரோனா பரவலுக்கே முற்றுப்புள்ளி வைக்குமா ஒமிக்ரான்? ஒமிக்ரோன் ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். காரணம், கொரோனா என்னும் கொள்ளை நோய் முடிவுக்கு வருவதை இந்த ஒமிக்ரோன் வேகப்படுத்தலாம் என்கிறார்கள் சில அறிவியலாளர்கள். ஒமிக்ரோன் வகை கொரோனா வைரஸ் ஒரு கிறிஸ்துமஸ் பரிசாக மாறக்கூட வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார் பேராசிரியர் கார்ல் லோட்டர்பேக் என்னும் ஜெர்மன் அறிவியலாளர். தென்னாப்பிரிக்கா மருத்துவர்கள் இந்த ஒமிக்ரோன் வகை கொரோனா வைரஸ் தீவிரமற்ற அறிகுறிகளையே காட்டுவதாக தெரிவித்துள்ள நிலையில், அது தீவிரமற்ற நோயை உருவாக்குமானால் அது ஒரு நல்ல செய்தியாக கூட மாறலாம் என்கிறார் பேராசிரியர். தென்னாப்பிரிக்கா மருத்துவர்கள் இந்த ஒமிக்ரோன் வகை கொரோனா வைரஸ் தலைவலி, களைப்பு போன்ற தீவிரமற்ற அறிகுறிகளையே உருவாக்குவதாக தெரிவிக்கிறார்கள். அத்துடன், இதுவரை இந்த புதிய கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஒருத்தர் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவும் இல்லை, மரணிக்கவும் இல்லை. இந்த கருத்து உண்மையாக கூட இருக்கலாம் என்று கூறியுள்ள ஈஸ்ட் ஏங்கலா பல்கலைக்கழக தொற்று நோயில் நிபுணரான பேராசிரியர் பவுல் ஹென்டர், அதே நேரத்தில் இதற்கு முன் பாதித்த அதிக அளவிலான தொற்று மற்றும் தடுப்பூசிகள் ஒருவேளை இந்த ஒமிக்ரோன் வகை கொரோனா வைரசுக்கு எதிராக பாதுகாப்பு அளிப்பதும் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்கிறார். இந்த நிலையில் ஒமிக்ரோன் வகை கொரோனா வைரஸ் ஒருவரை மோசமான நிலைக்கு ஆளாக்குவதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என்பது தெரியாத நிலையில், அதன் தாக்கம் குறித்து அறிய குறைந்தது 2 வாரங்களாவது தேவைப்படும் என்று எச்சரித்துள்ளார்கள். இதற்கிடையில் ஒமிக்ரோன் வகை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள இளைஞர்களை பொறுத்தவரை, அவர்களை விட வயதில் மூத்தவர்களை ஒப்பிடும் போது இளைஞர்களுக்கு தீவிரம் குறைந்த அறிகுறிகளே இருப்பது தெரிய வந்துள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.